அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனையின் தலைப்பு வாழ்த்து. வாழ்த்து எல்லா மந்திரங்கட்கும் மேலான திருமந்திரம் ஆகும். ஒருவரை நாம் வாழ்த்தும் போது அந்த உயிருக்கும் நம் உயிருக்கும் ஒரு உயிர் தொடர்பு, சங்கிலி தொடர்பு ஏற்பட்டு வாழ்த்து அதன் மூலம் பாய்ந்து வேலை செய்யும். ஒருவரை நாம் வாழ்த்தும் தகுதியை பெறுகிறோம். அந்த அளவுக்கு நமது பெருந்தன்மை தானே வளர்ச்சி அடைகிறது. இந்த வாழ்த்து பேரறிவில் பதிவாகி அதன் மூலம் அடிமனதிற்கும் பரவி நாளாக நாளாக நட்புணர்ச்சி வளர உதவும். வெறுப்புணர்ச்சி தானே மறைந்துவிடும். ஒற்றுமையின்றி பிணங்கி நிற்கும் ஒரு மகனை தந்தை தினசரி வாழ்த்திக் கொண்டே இருப்பாரேயானால் இருவருக்கும் இடையே உள்ள உயிர் தொடர்பு மூலம் அவ்வாழ்த்து பரவி மகனுடைய மூளையில் பதிந்து அவனை சிறிக சிறிக திருத்தி தகப்பன் விருப்பப்படி நடக்கும்படி செய்துவிடும். கணவன் மனைவி இடையேயும் இப்படிதான். இது மகரிஷி அவர்கள் அனுபவமாக பல குடும்பங்களில் கண்ட உண்மையாகும். வாழ்த்தின் மூலம் தேவையான எல்லா நன்மைகளும் கிட்டும். ஆதலால் தான் கடவுளை கூட வாழ்த்தும் பக்தர்களையும் பக்தி பாடல்களையும் நாம் பார்க்கிறோம். கடவுளை வாழ்த்துவதன் மூலம் எல்லோரையும் வாழ்த்தும் நற்பழக்கத்தை மனிதன் ஏற்படுத்தி கொண்டான். இதனால் மனவளம் பெருகுவது நிச்சயம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி பயன்பெறுவோம். இந்த வாழ்த்தை அருளி தந்த நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.